இவ்வளவு எனர்ஜியை எனக்கு கொடுத்துட்டு இருக்கிற என்னோட ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. முதல்ல நல்ல வேலை டாபிக் கொடுக்கல, அதனால ஓகே, வெரி ஹாப்பி. இல்லை இல்லை, உங்கள்கிட்ட மைக் இல்லைண்ணே, வேணாண்ணே. உங்களுக்கான ஒரு டாபிக் இருக்கு பிரதர். பிளாக் ஷீப் என்கிட்ட சொன்னது ஒன்று, செஞ்சது ஒன்று, அன்றைக்குமோ இது உண்மையாக தான் இருக்கும். ஒன்றா எல்லாமே அப்படிதான். உண்மை சொல்லணுமா பிரதர், இல்லை மாற்றி சொல்லணுமா? ஏதாவது நல்லா தான் சொல்லுங்க பிரதர். சொன்னது ஒன்று, செஞ்சது ஒன்று. அப்படின்னா சொன்னது படம் நல்லா எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஆனால் ரொம்ப நல்லா எடுத்துட்டாங்க. அப்படிதானே முடிச்சாகணும், காசு போட்டிருக்க இல்லையா? பட் இந்த படம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு மூணு முக்கியமான காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம இப்போ படங்கள் பண்ணிகிட்ருக்கோம், சரி ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலான் போது ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் பொழுது கனவு பண்ணும்பொழுது எங்களுக்கான ரீசன் ஒன்றே ஒன்றா தான் இருந்தது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணுன்றது. சரி, அடுத்து பண்ணும்போது எதற்காக இது பண்ணணும் அப்படின்போது நான் யோசிச்சது, இன்றைக்கி யூடியூப் சென்சேஷன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி யூடியூப் வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குது, எல்லா ஊர்லேயும் நிறைய நாடுகளில் அவங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் அழகாக சேர்க்குறாங்க, அவ்வளோ க்ரியேட்டிவாக சேர்க்குறாங்க. ஸோ அப்போ அவங்களோட கொலாபரேட் ஆகணும் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் ஃப்யூச்சரில் இன்னொரு படம் பண்ணும்பொழுது நிச்சயமாக டெலிவிஷன்லேருந்து யாராவது ஒருத்தர் வந்து டெஃபினட்டாக இந்த பேனரில் நடிக்கணும் அப்படின்றது. ஏன்னா டிவின்னு ஒன்று இல்லைன்னா சிவகார்த்திகேயன் ஒருத்தரே இல்லை. ஸோ அதனால தான் இது எல்லாமே அமைஞ்சது. ஸோ இது ரெண்டுமே இந்த படத்தில் நடக்கிற மாதிரி இருந்த ஒரு நாள் ரியோட்ட பேசும்போது படம் பண்ணலான் இருக்கேனே அப்படின்னா, சூப்பர், எப்போ பண்ண போகிறீங்கன்னா, இல்லைண்ணா ஒரு கதை கேட்டிருக்கேன், எனக்கு இந்த கதையை படமாக பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு என்ன, ஓகே சும்மா கேட்டு பார்க்கலாம் அதன்னு சொல்லிட்டு தான், அப்போ என்னால் கேட்க முடியல. ஸோ கலையும் என் ஃப்ரெண்ட் ஸ்ரீதர் தான் கேட்டாங்க, கேட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னா அப்புறம் பிளாக் ஷீப் டீமோடது அப்படின்னு சொல்லும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஓகே இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும், அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே சட்டையர் அழகாக இருக்கும், பட் அதை தாண்டி ஒரு நல்ல எமோஷனும் மெசேஜும் இருக்கும். அண்ட் பிளாக் ஷீப் டீமோட நிறைய பேரை நான் நிறைய வீடியோஸில் நிறைய ரசிச்சிருக்கேன், அண்ட் ஃபன் பண்ணுறோம் உட்பட நிறைய வீடியோஸ், அதை எதாவது யார் யார் எடுத்தாங்கலாம் தெரியாது. இவரோட கார்த்திக் பிரதரோடதுலேருந்து நிறையா சிரிச்சிருக்கேன், நிறையா கண் கலங்கியிருக்கேன், எல்லாமே இருக்குது. அது எல்லாமே இந்த படத்துலேயும் இருக்கும். அப்படிப்பட்ட கதை தான் சொன்னாங்க, ரியோக்கும் ஆப்டான கதை, கமர்ஷியலான ஒரு படமாகவும் இருந்தது. ஸோ நம்பி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான எல்லாமே இருந்தது. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சிது இந்த படம். ரொம்ப சந்தோஷம் இந்த படம் பண்ணது. நான் எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் பார்த்து முடித்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக நாங்கள் எல்லாருமே உண்மையிலேயே ரொம்ப நேர்மையாக ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோணும். அண்ட் நான் லைஃப்பில் எப்போவுமே டைம், டெஸ்டினி இதெல்லாம் ரொம்ப நான் நம்புவேன், நான் அதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்புவேன் நான். அப்படி தான் இந்த டைட்டிலும் நினைக்கிறேன். ஏன்னா கடந்த 4 வருஷமாக என்னுடைய ஃபோனோட ரிங்டோன் வந்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுராஜா, இந்த பாட்டு தான் எனக்கு அந்த லிரிக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு டைட்டிலாக இல்லை, இது அவங்க சொன்னது தான் இந்த டைட்டில். வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு 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 சூப்பரான டெஸ்ட் நான் டைம் சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இன்றைக்கி கலைஞர் ஐயாவோட பிறந்தநாள் அன்னைக்கு புரட்சி தலைவர் அவரோட பாடல் வரியில் ஒரு படம், அதனுடைய ஆடியோ லான்ச்சிங் நடக்குதுன்றதெல்லாமே ஒரு ஒரு ஏதோ பிளெஸ்ஸிங் தான், நிறைய பேரோட பிளெஸ்ஸிங் இது. அதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்க நேர்மையாக உழைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இன்றைக்கி இந்த மேடை, இவ்வளோ பெரிய மேடை கிடைக்கும் போது ஆர்ஜே விக்னேஷ் வந்து நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க, இதை முடிச்சுட்டு போய் அவங்களாம் சாப்பிடலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் இல்லாத ஒரு நண்பரை பற்றி 5 நிமிஷம் பேசுகிறாங்கன்னா அது உண்மையான எமோஷன், அதுதான் அந்த நேர்மைன்னு நம்புகிறேன். அண்ட் கார்த்திக் வேணுகோபால் பிரதர், நீங்கள் ஒரு 50 பேரோட லைஃப்பை மாற்றிருக்கீங்கன்னு இதில் இப்போ தான் சொன்னாங்க பிரதர். நான் இந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன், எனக்கு கவுண்ட் தெரியாது. அவங்க அத்தனை பேரோட பிளஸ்ஸிங்கும் உங்களுக்கு இருக்கும். இந்த படம் வந்து ரொம்ப சின்ன படம் உங்களுடைய கரியரில், இதுக்கப்புறம் நீங்கள் பெரிய பெரிய படம் பண்ணுவீங்க. உண்மையிலே 60 கோடி ரூபாய் படம் நீங்கள் டெஃபினட்டாக ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா உங்கள் கிட்டே அந்த நேர்மை இருக்குது. நீங்கள் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அவர் வந்து அப்போ சினிமாலே இல்லை, அவருக்கு என்ன சம்பாத்தியம் இருக்குன்னு தெரியல. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையை மாற்றணுன்றதுக்காக வெறும் பணம் மட்டும் செலவு பண்ணாமல் அவருடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு பெரிய பகுதி, ஒரு மணி நேரம், ஏன்னா அதில் அதில் ஒரு வாய்ப்பு தேடலாம், ஏதாவது யோசிக்கலாம், எழுதலாம், அதை விட்டு அவங்க லைஃப்பில் அவங்க வழியோட பங்கெடுத்துருக்காரு இல்லையா. ஸோ அதுக்கு இந்த மேடையெல்லாம் ரொம்ப சின்னது, இன்னும் பெருசு நிறையா இருக்குது.
அண்ட் ஒரு நல்ல இயக்குநரோட பணிபுரியிற வாய்ப்பு இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய கிடைக்கும். நல்ல மனிதர்களோட பணிபுரியிற வாய்ப்பு எப்பயாவது தான் கிடைக்கும். அது இந்த ப்ரொடக்ஷனுக்கும் எங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அதுல ரொம்ப சந்தோஷம்ன்றது எனக்கு. நீங்க இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சின்ன 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 இது இருக்கு. அண்ட் அசார் இந்த படத்துல கொரியோகிராஃபரா பண்ணியிருக்காரு. ஆனா அவருக்கு நான் அவர் எனக்கு தேங்க்ஸ் சொன்னாரு. நான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். வருத்தப்பட வாலிபர் சங்கம் ஊதா கலர் ரிபன் சாங்ல வந்து ஒரு 12 அடியில் தலைகீழ தொங்கிட்டு இருந்தேன் நான். அப்போ அந்த லிரிக் காலி ஐஎம் காலின்னு ஒரு லிரிக் வரும். அந்த லிரிக் வரும்போது திடீர்னு கயிறு அந்து விழுந்துடுச்சு. ஒரு 12 ஃபீட்லேருந்து நான் விழ போகும்போது என்னை கிட்ட வந்து என் ஷோல்டரை பிடிச்சி அப்படி லைட்டாக தள்ளிட்டார். அதனால நான் ஷோல்டரில் லேண்ட் ஆகி விழுந்துட்டேன். ஒரு 10 செகண்ட்ஸ் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, என்ன நடந்துன்னு தெரியாது. ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மேபி அவர் தொடாமல் இருந்திருந்தால் லைஃப் என்னவா வேணால் மாறி இருக்கும். ஸோ அகெயின் டைம் அதுதான் டிசைட் பண்ணுது என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தேங்க்யூ பிரதர். அதனால் நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்ல தேவையில்லை. இது லைஃப்பில் ஒருத்தருக்கு ஒரு இதுவும் நான் அதுக்காக பிளான் பண்ணி பண்ணதெல்லாம் இல்லை. உங்களுடைய திறமை எங்கேயோ நம்ம சேர்ந்து அசோசியேட் ஆகிறோன்றது ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷம். ஆனால் அதே மாதிரி ரியோ கிட்ட அன்னைக்கு நான் ஏன் கால் பண்ணணும்னு தெரில, சும்மா ஃபோன் பண்ணி படம் பற்றி பேசுகிறேன். அவர் ஆங்கராக இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும். ஆங்கரிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து தகவல் சொல்கிறதா மட்டும் ஆங்கரிங் இருக்கக்கூடாது, நம்மளை ரசிக்க வைக்கிறதா இருக்கணும்னு நான் நிறைய ஆசைப்பட்டிருக்கேன், முயற்சியும் பண்ணியிருக்கேன். எனக்கு அதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு அதை கரெக்டாக பிடிச்சி கிராக் பண்ண வைக்கிறதுக்கு. ஆனால் ரியோ ஆரம்பிக்கும் பொழுதே சன் மியூசிக்கில் ரொம்ப ஈஸியாக அதை பண்ணிட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அவர்கிட்ட அப்போ பேசினது இன்னொரு கூடுதல் சந்தோஷம். ஒரு படமாக பண்ணும்பொழுது சூப்பர் பிரதர் ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்கீங்க நீங்கள். அண்ட் நீங்கள் ஹீரோவாக பண்ணுற ஃபஸ்ட் படம் இந்த ப்ரொடக்ஷனில் இருந்தது எனக்கு கூடுதல் 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 சந்தோஷம். அண்ட் ஷபீர் ப்ரோ சூப்பர், எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் சாங்காகவே உங்களுக்கு வந்து ஒரு எவ்வளோ ஹக்ஸ் வேணாலும் உங்களுக்கு கொடுக்கலாம். அந்த சாங் கேட்கும்போது அவ்வளோ எனர்ஜியாக இருக்காது. அண்ட் அந்த சாங், அந்த வரிகள், அந்த பிக்சரைசேஷன், அந்த கான்செப்ட் எல்லாமே, ஏன்னா ஒரு மிகப்பெரிய பாட்டோட வரியை எடுத்திருக்கோம். அந்த வரியையும் நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் ஃபுல் பாட்டோடது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மனிதர் பாடின பாட்டு சொல்லி வச்ச கருத்து அதை திரும்ப கொண்டு வரும்போது அது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அது ரொம்ப பார்த்து 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 பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு உங்கள் பாட்டு பெரிய சப்போர்ட் பிரதர், சூப்பர். அண்ட் நாஜில் சம்பத் சார் தேங்க்யூ நீங்கள் இந்த படத்தில் வந்ததுக்கு. ஏன்னா இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பொலிட்டிக்கல் சட்டையர் இருக்கும். பட் இது என்னென்னா ஜென்ரலாக கேரக்டரைசேஷன் பண்ணி சட்டையர் பண்ணியிருக்காங்க. அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. பர்சனல் அட்டாக் அப்படிலாம் இல்லாமல் எல்லாருமே ரசிக்கும்படியான ஒரு சட்டையர் இருந்தது. அது ஒரு போர்ஷன் இருக்குது. அண்ட் அந்த போர்ஷனோட ஹீரோ நாஞ்சில் சம்பத் சார் தான். ஸோ அவரை டெஃபினட்டாக நிறைய 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 என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அது மாதிரி மயில்சாமி அண்ணன் அண்ட் அரவிந்தண்ணன் வந்து அவர் எங்கள் காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். அவரும் ரோபோ சங்கரன்னு மிமிக்ரி பண்ணும்பொழுது நான் சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்துட்ருக்கேன். இப்போ என்கிட்ட நிறையா பேர் வந்து சின்ன வயசுலேருந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லுறதுக்குன்னா அப்போ அவருக்கு ஒரு அவருடைய கடந்த 230 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இல்லை அப்போலேருந்து பார்த்துருக்கேன். ஸோ இந்த இந்த தொடர்புகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையிலேருந்து பார்க்கும் பொழுது. அண்ட் ஷிரின் பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நீங்களும். வேறு யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அண்ட் எடிட்டர் பிரதர்ஸ் அண்ட் தினேஷ் அண்ட் எல்லாருக்குமே, சன்ட் அண்ட் ஆர்டர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்னுடைய டீம் அவங்க தான் இவ்வளோ வேலையும் பார்த்துக்கிறாங்க. கலை ப்ரோ நான் வந்துடுறேன். கலை ப்ரோக்கு ரொம்ப கலை அவர் வந்து ரொம்ப 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 நிறைய படித்தவர். ஆனால் எங்ககிட்ட பேசும்போது அதை வச்சுட்டு பேச முடியாது. வேலை செய்யும்போது மட்டும்தான் அதை காட்ட முடியும். அதெல்லாம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி மொத்தமாக கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறது கலை பிரதர் தான். தேங்க்யூ பிரதர் அண்ட் லவ் யூ. அண்ட் அதே மாதிரி ராஜ்மோகன் அண்ணா, அவருடைய தமிழ் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அவர் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் போன வாட்டி கனா பண்ணோம், அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய வரவேற்பு கொடுத்தீங்க. அண்ட் இப்போ வரைக்கும் அதுக்கான ஃபீட்பேக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப ரொம்ப நாங்கள் சந்தோஷப்படுற படமாக எடுத்தோம். அதை நாங்கள் எல்லாருமே பெருமைப்படுற படமாக மாற்றி கொடுத்த அத்தனை பேருக்கும் பெரிய 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 நன்றி. ஏன்னா அந்த படம் எடுக்கும்போது இதெல்லாம் நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல. நிறைய பேர்கிட்ட வந்து பாராட்டு வந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சங்கர் சார் படம் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, ரொம்ப இன்ஸ்பைரிங்கான டச்சிங்கான ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன். நான் அருண்ராஜாட்ட சொன்னேன், டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பாராட்டை நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இல்லை வெளிநாட்டில் இந்த படங்கள் பார்த்த அத்தனை பேரும் 99.9% வந்து ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸ் மட்டுமே தான் கொடுத்தாங்க, ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அண்ட் பார்த்த ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் பெரிய 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 நன்றி. ஸோ இது முடிச்சுட்டேன். அண்ட் எல்லாத்தை பற்றியும் பேசிட்டேன் நினைக்கிறேன். June 14th ரிலீஸ் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஒர்க்குமே சீக்கிரம் முடிச்சுட்டு இதை நல்லா ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோடையும் நாங்கள் அசோசியேட் ஆகிருக்கோம். அண்ட் அவங்களுக்கும் எங்களுடைய நன்றி.
அண்ட் தியேட்டர்ஸ் எல்லாரும் போன கனா படத்துக்கு என்ன சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் ஃபைனலி ப்ரெஸ், மீடியா, இன்டர்நெட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதே மாதிரி ஆடியன்ஸ், கண்டென்ட் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கோம், உங்களுக்குள்ளேருந்து எடுத்துருக்கிற ஒரு கதை, ஸோ இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் டெஃபினட்டாக வேணும். அண்ட் ஃபைனலி இந்த ஸ்டேஜை நான் எனக்காகவும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன், என்னுடைய ரசிகர்களான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தேங்க்யூ. என்னை ஏக்கிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம், நீங்கள் கொடுக்குற நம்பிக்கை மட்டும்தான். ஏன்னா ஜெயிக்கும்போது ஒரு அணியாக நிற்கிற மாதிரி தெரியும், தோக்கும்போது தான் தனியாக நிற்கிறோன்றது புரியும். ஆனால் தோக்குறதோ இல்லை தனியாக நிற்கிறதோ பிரச்சனை இல்லை, நிற்கிறோன்றது தான் பிரச்சனை. நான் நிற்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. படம் சரியாக போகல டெஃபினட்டாக, ஆனால் வந்து அடுத்தடுத்த படங்கள் இப்படி இருக்காது. உங்கள் லைஃப்பில் இருக்க கதைகள், உங்களுக்கு பிடித்த கதைகள், நம்மளாம் ரசிக்கிற கதைகள், இதுதான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து லைனப் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒரு கேம் தான். ஒரு மேட்ச்சில் வந்து அவுட் ஆகிட்டோம், தோத்துட்டோம் அப்படின்னா அந்த அந்த மேட்ச் தான் முடியும், லைஃப் முடியாது. ஸோ அப்படி தான் நான் நம்புகிறேன். போகும், தொடர்ந்து போகலாம். ஏன்னா இதை இப்படி விட்டுட்டு போக முடியாது, இந்த மாதிரி ஒரு மேடையை. ஏன்னா நீங்கள் எல்லோரும் அவ்வளோ ஆசைப்பட்டு ரசித்து இப்படி ஒரு மேடை கொடுத்துருக்கீங்க. அண்ட் இங்கே நான் நிற்கிறதும் ஒரு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேரோட வேர்வையில் வந்த காசில் வாங்கி பார்த்த டிக்கெட் காசு இருக்குது, அதில் அவங்களோட உழைப்பு இருக்குது. அதே மாதிரி நான் பார்க்குற வேலையில் என்னுடைய உழைப்பு இருக்குது. அதை தாண்டி நான் கடந்து வந்த வலி, வேதனை, துரோகம், நட்பு, பாசம், உழைப்பு, அதை தாண்டி இருக்கிற வெறி, அந்த வெறி என்னை விடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஓடிட்டே தான் இருப்பேன். நான் இன்னும் சூப்பரான படங்கள் பண்ணுவோம் டெஃபினட்டாக. உங்களை ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுத்தணும். ஏன்னா இப்போது அடுத்து நான் பிளான் பண்ணியிருக்கிறது எல்லாமே டெஃபினட்டாக நான் பண்ணுற படங்கள் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ்க்கு லாபகரமான படங்களாக தான் இருக்கும் நிச்சயமாக. ஏன்னா இன்ஃபேக்ட் லாஸ்ட் ஃபிலிம் கூட என் ப்ரொடியூசருக்கு பெரிய ப்ராஃபிட் தான். ஸோ பட் அதை பற்றி பேச வேணாம். அடுத்த படம் எல்லாருக்கும் லாபகரமான படமாக இருக்கும். பட் ஒரு நடிகனா அடுத்து நான் ஆசைப்படுறது எல்லாமே மக்களை திருப்திப்படுத்தணும். அதை தாண்டி முதல் நாள் முதல் ஷோ என் முகத்தை இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கலான்னு ஆசைப்பட்டு வர எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும். வெளியில் போகும்போது என்னையே என்ன நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு, நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு வர்றவங்க சந்தோஷமாக சிரிச்சுட்டு போனால் போதும். பப்ளிக் ரிவ்யூவில் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் சிரிச்சுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போனீங்கனாலோ இல்லை ஒரு நல்ல மெசேஜை கேரி பண்ணிட்டு போனீங்கனாலோ எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். தயாரிப்பாளராக என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் தியேட்டர்ஸ் அண்ட் என்னுடைய டீம் இவங்க எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லான படமாக இருக்கணும். இது ரெண்டு மட்டும் வச்சு தான் உழைச்சிட்டே இருக்கேன். ஸோ ஃபைனலாக என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறது ஒன்றே ஒன்று தான், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நன்றி.